இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது மெடிடேஷன் தேவையில்லைன்னு, அதாவது ஞானத்துக்கும் நம்ம பண்ற எந்த மெடிடேஷன் முயற்சிக்கும் தேவையில்லைன்னு முதல்ல சொல்றீங்கயா. ஆனா அப்புறமா தியானம் கூட உதவி பண்ணும், அதாவது ஆரம்ப காலகட்டத்துக்கு தியானம் உதவி பண்ணும்னு சொல்றீங்கய்யா. அப்ப ரெண்டுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு இல்லைங்களா? அப்ப தியானம், பல விதமான மென்டல் ஸ்டேட்ஸ், அதெல்லாம் பண்ணிட்டு தான் கடைசியில ஒரு வினாடிதான் அந்த குதிரையில சேனத்துல கால் வைக்கிற அந்த ஒரு செகண்ட்ல நடக்குதுன்னா, அப்போ திஸ் ப்ரூவ் இந்த இவ்வளவு வருஷம் தியானம் பண்ணி முயற்சி பண்ணி அதெல்லாம் வந்து முக்கியம். ஆனா அதெல்லாம் பண்ணது அப்புறம் தான் அந்த கடைசியில ஒரு செகண்ட்ல அந்த கிளைமேக்ஸ் ஆன அந்த ஒரு ஞான புரிதல் ஏற்படுங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்கய்யா. அதாவது இப்ப வந்து மனச நீங்க ஃப்ரீயா விட்டுறணும்னுட்டு சொல்றதுதான் மெயின். இதுல 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 கரெக்டே என்னங்கன்னா, நீங்க மனசை சீரமைக்க வேண்டியதில்லை, அதை சுதந்திரமா விட்டுருங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. கரெக்டே அதுதான், மனசு சுதந்திரத்துக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்றோம். இப்போ மனசை நீங்க சுதந்திரமா விடுங்கன்னு சொன்னா, சாதாரணமா யாராவது இருந்ததுன்னா மனசை சுதந்திரமா விடணும்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. மனசு வேற எதையோ ஒன்று அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணி சில அனுபவங்களுக்கு சொல்லாமல் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிற்காது, அது போயிடும், கொஞ்சம் நாளில் போயிடும். அப்புறம் பழைய இதுக்கு என்ன, அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணணும் போது இன்னொரு வேற ஏதாவது மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயும் உள்ள இதுவும் வந்து கொஞ்சம் நாள் நிற்கும், முடிவு போயிடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன நீங்க என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான், நீங்க ஒன்றும் பண்ணாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, தானா எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போட்டோன்னு சொல்லும்போதுதான், அப்போ அவங்களுக்கு ஏதோ வகையில் அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றுலையுமே எதையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம சொல்றதை ஏற்றுக்கிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம அவங்களை ஏற்றுக்கிட்டதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக அதை பண்ணுறோம். இப்போ இது வந்து அதே நேரத்தில் வந்து ஒரு ப்ராப்ளத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராப்ளத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம விட சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். நல்ல நிலையில ஏதோ ஆனந்த அனுபவங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் அந்த அனுபவம் கிடைக்கும், இந்த அனுபவம் கிடைக்கும் இருக்கிறவங்கள நீங்க உடனே நம்ம சொல்லணும்னா, நல்ல அனுபவத்தோட இருக்கணும், எதுக்கு விடணுங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் வந்து வந்து போகும்பொழுது அது நிரந்தரம் வைக்க முடியலங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அது அப்படி ஒன்று வரும். அந்த ஒரு காரணத்தினால இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி தியானங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்படி ரெண்டு கேட்டகரியில தான் அவங்களுக்கு வந்து இதாகிடும். அப்படி அங்கே மேட்டருங்க ஒன்றுமே இல்லை, நீங்கள் அடைகிறதுக்கு ஏற்கனவே எங்க ஒண்ணும் செய்யறதுக்கு எங்க ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லாததுல ஏதோ செய்யற மாதிரி. நீங்க குதிரையில ஒரு சேனத்துல கால் வச்சுட்டு அடுத்த சேனத்துல இது பண்றதுல ஞானம் கிடைக்குதுன்னா, நீங்க சேனத்துல கால் வைக்க வேண்டிய அவசியமே கூட அங்க இல்லை. அங்க வச்சு நீ சம்பளத்துக்கு எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இருக்கிறதுல நம்ம அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நாம தான் அடையாம இருக்கிறோம், நமக்கு ஏதோ செய்ய வேண்டி இருக்கு, இதை விட்டு வேற என்னதோ அடையணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தான் ஒண்ணு செய்ய வேண்டியதுலங்கிறத ஒரு எண்ணத்தை கொடுக்குறோம். ஆனா அது வந்து சும்மா வெறும் எண்ணமா இல்லாதபடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுன்னா தான் அது வேலை செய்யும். சும்மா ஒரு எண்ணமா இருந்துன்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒண்ணு தேடல்கள் இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப இந்த தேடலை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். தேடலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க தேடி தேடி அழுத்து போனான்னா உங்களுக்கு அதை நம்ம சொல்றது கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உண்மையிலே உங்களுக்கு நீங்க பிக்கப் பண்றது ஈஸியா இருக்கும்னு சொன்னா, நீங்க தேடாமலே கூட மெடிடேஷன் பண்ணாமலே கூட டைரக்டா கூட இங்க வந்துடலாம். ஆனா இதுல உள்ள இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஏன்னா நம்ம என்ன அடைய போறோங்கிறது இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரிஞ்சுங்கன்னா, நிறைய மெடிடேஷன் பண்ணி நிறைய அனுபவங்களை பார்த்து எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தான் நமக்கே ஒரு ஐடியா, ஒரு ஐடியா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் அதையும் விடுறதுங்கிற மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் சுலபமா இருக்கு. மற்றபடி இப்போ துக்கம் துயரங்கள்ல இருக்கிறவங்க ஏற்கனவே அதுக்கு எப்போ கீழே விடுவோங்கிற ஃபீலிங்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கே விடுதலை கற்றுக் கொடுத்துருவோம். அவங்களுக்கு விடுதலை தான் முக்கியம், விடுதலை அடைகிறது தான் முக்கியம். விடுதலை அடைகிறதுக்கான வழிதான் ஞானம் அது. அதனால அந்த விடுதலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்கனவே பயிற்சி முயற்சிகளை இருக்கிறவங்களுக்கு அது உதவியா இருக்கும், இல்லாதவங்களுக்கு துக்கமும் துயரமும் உதவியா இருக்கும். அப்போ தான் விடுதலை சாத்தியம். நன்றிங்க.